பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர்டு ஃபங்க்ஷன், வார்த்தைகளுடைய செயல்பாடை பொறுத்து வருவது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எட்டு வகைப்படுகிறது. நவுன், ப்ரனவுன், அப்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப். இது ஐந்தும் மிக முக்கியமானது. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன் அண்ட் கன்ஜங்ஷன் அவ்வளோதான். இந்த எட்டையும் யார் ஒருவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்களோ, பின்னாடி வரக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டாக் ஸ்பீச், இன்டாக் ஸ்பீச், க்வெஸ்சன் டாக், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ஆகிய அனைத்துக்கும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஆர் ஜஸ்ட் டீச்சிங் வித் எ திங் கால்ட் அஸ் நவுன். நவுன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற, நவுன் இஸ் நத்திங் பட் தலைப்பு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு சொல்லுவாங்க, ரைட். பெயர்ச்சொல்னா என்ன அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். பெயர்ச்சொல்னா வேறு ஒன்றும் கிடையாது, இது ஆக்சுவலி டாக்ஸ் வித் அ திங் கால்ட் அஸ். பாருங்க, இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது, திங்ஸ் கால்ட் அஸ் நவுன், ப்ராப்பர் நவுன். அது எப்படி பிரியுதுன்னு சொல்லி பாருங்க. ப்ராப்பர் நவுனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி டிவைடட் இன்டூ காமன் நவுன், கலெக்டிவ் நவுன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிவைடட் இன்டூ மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்ட்ராக்ட் நவுன். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வி கேன் சி அபவுட் மெனி திங்ஸ். அதை என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன. ஸோ இது எல்லாமே போன கிளாஸில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோம். சுருக்கமாக சொன்னால், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இந்த பெயர் சொல்லை மையமாக வைத்து வருவது அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் உரி சொல். எப்படிப்பட்ட உரி சொல் அப்படின்னா, நத்திங் பட் தட் இஸ் கால்ட் ஆஸ் பெயர் உரி சொல். பெயர் உரி சொல், சரி. இந்த பெயர் உரி சொல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயருக்கு உவந்து வரக்கூடிய விஷயங்கள், பெயருக்கு உவந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள், சரி. அடுத்தபடியாக வேர்ப் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். வேர்ப் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வினைச்சொல்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய வார்த்தை ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், இது இரண்டு வகையில் இதை நாம் உத்வேகத்தில் பார்க்க வேண்டும். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டைமை குறிக்கக்கூடியது, ஒன்று டென்ஸை குறிக்கக்கூடியது, காலம் நேரம். இந்த காலத்தையும் நேரத்தையும் மையப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பார்க்குறோம். காலத்தையும் நேரத்தையும் மையப்படுத்தி நிறைய பார்க்குறோம். அது என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். பாருங்கள் எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு பிறகு வி சி அபவுட் கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வருது சார், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ். அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அப்போ இந்த அப்ஜெக்டிவ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சூரியதை போல் இந்த வெர்பானது அப்ஜெக்டிவையும் அட்வெர்பையும் சார்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கின்றது. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோ போதும். இது வந்து நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா, அந்த வெர்பில் என்னென்னலாம் சார் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது மெயின் வெர்ப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பார்த்தோம், அல்ல ரெகுலர் வெர்ப் அப்படின்னு சொன்னோம், இர்ரெகுலர் வெர்ப்னு சொன்னோம். அதை என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராங் வெர்ப், என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராங் வெர்ப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அடுத்து வீக் வெர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறோம்.
ஸ்ட்ராங் வேர்ப்னா என்ன, வீக் வேர்ப்னா என்ன, இது எப்படி வருது, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, இன்ஃபர்மேட்டிவ்னா என்ன, எல்லாமே நான் ஒரு தெளிவாக நடத்தியிருக்கேன் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்து ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ஐ கிவ் எ புக், எ புக் இஸ் கிவன் பை மீ. அப்போ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன. எ வேர்ப் விச் டேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட், ஒரு வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதற்கு பெயர் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியில் ஒரு கேள்வியாக நமக்கு கேட்கலாம், டெட்டில் ஒரு கேள்வியாக கேட்கலாம், டிஎன்பிசியில் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா அதை கிராமரில் ஒரு கேள்வியாக கேட்கலாம். விஷயம் ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், அதுக்கு எதிர்மறையாக அமையக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்கள், டிஸ்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் வந்து தயவுசெய்து பார்த்துக்குங்க. டிஸ்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டிஸ்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறனா, இஃப் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஹேஸ் டூ ஆப்ஜெக்ட், ஒரே வாக்கியத்தில் இரண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால், இரண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கு பேர் டிஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். பாருங்கள் சார், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஃப்ரேசியல் வேர்ப்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருப்போம் சரிங்களா. அடுத்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அட்வர்ப்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துக்கலாம். அட்வர்ப் வந்து மூன்று வகை படிக்கிறது பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அட்வர்ப் மூன்று வகை படிக்கிறது, சிம்பிள் அட்வர்ப், இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் அண்ட் ரிலேட்டிவ் அட்வர்ப். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, சிம்பிள் அட்வர்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் ரைட். ஸோ இதில் மாதிரி நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாம், சிம்பிள் அட்வர்ப்னா என்ன, அது வந்து ஏழு டைப் இருக்குது, அதில் ஏழு டைப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வி கேன் ஜஸ்ட் சி மெனி திங்ஸ். அப்போ இந்த சிம்பிள் அட்வர்பில் என்ன இருக்குது, மேனர் இருக்குது. ஓகேங்களா, அதில் என்ன இருக்குது, மேனர் இருக்குது, அதில் என்ன இருக்குது, டைம் இருக்குது. ஓகேங்களா, இதில் டைமில் ரொம்ப முக்கியமானது, பிளேஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் குவாலிட்டி இருக்குது, அதுக்கு பாருங்கள் ரீசன் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு கோ ஹெட் வித் மெனி திங்ஸ். நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும். அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொன்னால் என்ன, அட்வர்ப் ஆஃப் மேனர்னா என்ன, அப்போ அந்த அட்வர்ப் ஆஃப் மேனரில் என்னென்ன இருக்குது, தே ஒர்க் ஹார்ட். ஒரு ஆங்கிலத்தை எளிமையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். அதில் வந்து மேனரை பற்றி பார்த்தோம், நேரத்தை பற்றி பார்த்தோம், டைம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே, ஆல்ரெடி, ஆன் டைம், சூன், இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மையப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக இந்த வேர்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரைட்டுங்களா. அடுத்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினைச்சொலுக்கு பின்னாடி பார்ப்போம், தேர், இன் த கேவ், ஆன் த பெஞ்ச், இன்சைடு. ஸோ இது மாதிரி வரும்பொழுது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம், வி ஜஸ்ட் திங்க் அபவுட் த பிளேசஸ், இடத்தை சொல்லக்கூடிய. அப்போ என்ன சார் இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், வேர் எனக்கூடிய வார்த்தையை பதில் அளிச்சிச்சுன்னா அது வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இப்போ தான் சார் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி நம்ம வந்து வி ஹாவ் டு கோ வித் திங்ஸ். சரி, அடுத்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்னா என்ன, ஒரு முறைக்கு இரண்டு முறை வரக்கூடியதை ஃப்ரீக்வன்சி என்று நாம் சொல்லுகின்றோம், ஃப்ரீக்வன்சி என்று நாம் சொல்லுகிறோம். அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆர் குவான்டிட்டி, குவாலிட்டி, இது மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டே போவோம். ரீசன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இது பூராமே நான் வந்து போன கிளாஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தனியாக எப்படி பிரிக்கிறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தபடியாக பாருங்கள், அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொனவுன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கன்னா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோ, அப்ஜெக்டிவ்ஸை ஒரு ஒன்பது வகைப்படும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து நம்ம வரிசையாக வந்து சொன்னோம் போன கிளாஸஸில், அதையும் நம்ம பார்த்தோம். அதாவது போன கிளாஸ்னால் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூன்று கிளாஸஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஃப்ரீ டெமோ கிளாஸஸ். இந்த மூன்று கிளாஸஸில் இதை பூரா பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலாவது கிளாஸ், வேறு ஆக்சுவலி சீங்க ஃபோர்த்து கிளாஸ், இது நம்ம நாலாவது கிளாஸ்.
இந்த 4வது கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படிங்கறது, we are going to see about adjective பண்ணிக்கலாம், pronouns பத்தி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, adjectives ஏற்கனவே போன கிளாஸ்லயே பார்த்திருப்போம். நம்ம யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ப்ரொனவுன். ஓகேங்களா, இதான் நம்ம பார்க்க போகிற கிளாஸ். சரி, இந்த ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ப்ரொனவுனுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பிரதி பெயர்ச்சொல். ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பிரதிபெயர் சொல் என்று நாம் சொல்றோம். பிரதிபெயர் சொல்னா என்ன சார்? இட் இஸ் அ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை நான் ஒரு பாடுற பாருங்க. எ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். இவ்வளவுதான் சார், சிம்பிளா வச்சுருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஸோ திஸ் இஸ் அ திங் விச் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். ஓகே, the lion lives in the forest. It is called the king of the forest. Here it is used instead of noun, so it is a pronoun. It is a pronoun. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு பெயர்ச்சொல் அதற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அவ்வளோதான், முடிச்சுக்கோ. ரைட், அடுத்தபடியாக பாருங்க, we just want to see a thing connected with them. What is a nominative, possessive, acquisitive? என்ன சார் புதுசு புதுசாக வார்த்தைகள் இருக்கு? இந்த ப்ரொனவுன் என்பது நமக்கு தெரிஞ்சது ஈஸி தானே சார், ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. சார் இங்கே அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே, இதுதானே சார் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ரொனவுனுக்கு பின்னாடி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் சார். என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, we want to see about the depth of it. Parna, I, we, you, they, he, she, it. இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டீங்க, இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் போற பாருங்க, நாமினேட்டிவ் என்று சொல்கிறார். அதுக்கு மேல உள்ள வார்த்தையை கவனிங்க, the following or the different forms of the personal பிரனோம். பர்சனல் அப்படின்னு சொன்னால் நம்முடன் என்னது சார்ந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ரைட்டு, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ வாண்ட் டு சி. ரைட், அதுக்கடுத்து பாருங்கள், வி ஜஸ்ட்டு டாக் அபவுட் பொசஸிவ். அது என்ன சார் பொசஸிவ்? மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா, நான், என்னுடையது, அவனுடையது, அவளுடையது, உடையது, உடையது, உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்ததுக்கு பேர் தான் பொசஸிவ். அதுக்கு பேர் தான் பொசஸிவ். இந்த பொசஸிவ் இல்லாமல் உலகமே இயங்காது சார். மை கொஸ்டின், இட் இஸ் மைன். கோவம் வரும் டக்குன்னு, இது என்னுடையது, இட் இஸ் மைன். வீட்டிலே பார்த்தீங்கன்னா குழந்தைய, சின்ன குழந்தைய சண்டை போடும், நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூ கேன் சி பொசஸிவ். இந்த பொசஸிவ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, மை, மைன், யுவர், யுவர்ஸ், அவர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, வி கேன் ஜஸ்ட் சி அபவுட் ஹிஸ், ஹர், இட், இஸ், தேர், தேர்ஸ். அப்போ யூ கேன் சி அபவுட் த பொசஸிவ். அதுக்கு அடுத்து பாருங்க, அக்வாஸ்டிக். அப்போ அது மீ, அஸ், ஹிம், ஹர், இட், தெம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருப்பீங்க. இதை வாஷ் பண்ணுற போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படிங்கன்னா, தாட் ஸ்பீச், இன் ஆக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, பை ஹிம், பை மீ அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் அக்வாஸ்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து இந்த ப்ரொனவுன் என்பது 7 வகைப்படுகிறது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு டிஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ப்ரொனவுன் எத்தனை வகைப்படுகிறது? இந்த ப்ரொனவுன் 7 வகைப்படுகிறது. ஓகே, பர்சனல் ப்ரொனவுன் ஆர் சோ கால்ட் பிகாஸ் தே ஸ்டாண்ட் ஃபார் 3 பர்சன்ஸ் பயா. அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா, ஏன் இதை வந்து பர்சனல் ப்ரொனவுன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி,
முதல் என்னென்ன ப்ரொனவுன் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வர்றது பர்சனல் ப்ரொனவுன், அதுக்கடுத்து பாருங்கள் ரிஃப்ளெக்டிவ் ஆர் எம்ஃபசைசிங் ஆர் எம்பேட்டிக் ப்ரொனவுன்ஸ். இதுதான் எம்பேட்டிக் ப்ரொனவுன்ஸ். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சந்திக்கும் பொழுது அல்லது இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது வி கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். எம்பேட்டிக் அப்படின்னா அடித்து சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, அடித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா ஒரு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிம்பம், உங்களுடைய உருவம் தெளிவாக தெரியும். அப்படி தெரியக்கூடிய உருவம் தான் ரிஃப்ளெக்டிவ். ஓகே, மை செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஃப். பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம நிறையா விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகலாம், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல ரெண்டு பார்த்துருவோம், மூணாவது பாருங்கள். மூணாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ், நல்ல வார்த்தையை பாருங்கள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன சார் அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கயா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா? அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். திஸ் இஸ் மை பென்சில், கண்ணுக்கு எதிரே காட்டக்கூடிய ஒரு பொருள் பென்சில். திஸ் இஸ் மை பென்சில், திஸ் என்னக்கூடிய இந்த வார்த்தை இந்த இடத்துல சம்டைம்ஸ் நடராஜ் பென்சிலாக இருக்கலாம், கேமலின் பென்சிலாக இருக்கலாம், இல்லை ஏ பென்சிலாக இருக்கலாம், உங்கள் பென்சிலாக இருக்கலாம், அப்பா பென்சிலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசிரியர் பென்சிலாக கூட இருக்கலாம். அங்கே ஒரு பெயரை சொல்லாமல் அந்த பெயருக்கு பதிலாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். டெமான்ஸ்ட்ரேட்னா எடுத்துக்காட்டு காட்டுற மாதிரி. ஓகேங்களா? ஒரு என்ன சொல்கிறது, சுருக்கமாக சொன்னால் ஒரு பிம்பத்தை காட்டுவதை போல. அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் என்பது இந்த இடத்துல திஸ், தீஸ், தட், தோஸ். இதுதான். அதுக்கு பிறகு பாருங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க, இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். அது அருமையான ஒரு வார்த்தை. ப்ரொனவுன்லேயே இத்தனை இருக்கா சார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த வினாவுக்கான பதில் மிக தெள்ள தெளிவானது பாருங்க. இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன், கேள்வி பிறதை சொல். ஒரு இன்டராகேட்டிவ்னா கேள்வின்னு சொல்லுவாங்க, ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ். கேள்வி தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கேள்வி கேட்குறது ஈஸி சார், உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும்? ஒத்திருடைய இடால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும். அது மேலே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். ஹூ மேட் தட் நாய்ஸ், ஹூ மேட் தட் நாய்ஸ், வாட் இஸ் த மேட்டர், விச் இஸ் யுவர் புக், விச் இஸ் யுவர் புக், ஹூம் டூ யூ வாண்ட் டு சீ, ஹூம் டூ யூ வாண்ட் டு சீ. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிங்களேன், இன்டராகேட்டிவ். ஹூ, வாட், விச், ஹூம், ஹூஸ், இவை அனைத்துமே என்ன சொல்கிறோம், இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். அதுக்கு பின்னாடி பாருங்கள் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னாவே உங்களுக்கு தெரியும், அது நம்ம சொந்தக்காரங்க மாதிரி. ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஸோ வி கம் அக்ராஸ் த வேர்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அது என்ன சார் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட். இந்த அனைத்து வார்த்தைகளையும் மையப்படுத்தி வர்றது தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரி, அடுத்தபடியாக பாருங்கள், நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இன்னொரு சின்ன 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 விஷயங்கள். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வாசிங்களேன், வாசிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த கலர் இருக்கட்டும். திஸ் இஸ் த மேன், திஸ் இஸ் த மேன், ஒரு சென்டென்ஸ். ஹி ஸ்டோல் மை பர்ஸ், திஸ் இஸ் த மேன் ஹூ ஸ்டோல் மை பர்ஸ். பாருங்க அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் த மேன் ஒரு வாக்கியம், ஹி ஸ்டோல் மை பர்ஸ் இரண்டாவது வாக்கியம். ஆனால் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பயன்படுத்தி நம்ம பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த சென்டென்ஸை ஒன்றாக மகத்துறோம் பாருங்கள். திஸ் இஸ் த மேன் ஹூ ஸ்டோல் மை பர்ஸ்.
ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி இங்க பாருங்க ரெண்டு சென்டென்ஸா ஒரே சென்டென்ஸா நம்ம மாத்துறோம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் என்று பின்வரும் காலங்கள் நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிடாக ஒரு மார்க்கு அந்த சிம்பிள்லேயும் காம்பவுண்ட்லேயும் நமக்கு இருக்கும். அப்போ அதை மாத்திரக்கான ஒரு விஷயந்தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனோம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக நம்ம நினைப்போம், ப்ரொனோன் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ப்ரொனோனுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து இன்டெஃபினிட் ப்ரொனோன் பாருங்கள். நம்ம ஒன்றும் உள்ளே போகலை, நம்ம ஒன்றும் லெசனுக்குள்ளே போகல சார். நம்ம வந்து ஜஸ்ட்டு வி ஆர் என்டரிங் த ஒரு லுக்கு மட்டும்தான். என்ன பண்ணுறோம், ஒரு மேலோட்டமாக ப்ரொனௌனை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்குறோம். இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் நம்ம டீச் பண்ணும் போது தான், ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு மூணு டாபிக் நாலு டாபிக் டீச் பண்ணுவோம். நாங்கள் வந்து கிராமரை வந்து நாலு யூனிட்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ ரெண்டு புக்காக உங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கும், இல்லைனா ஒரு புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 புத்தகம் 50 பக்கங்கள் இருக்கும். ஸோ எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும், கிராமரில் எதுவுமே மிஸ் ஆகாது, பக்காவாக இருக்கும். 6வகுப்பு, 7வகுப்பு, 8வகுப்பு, 9வகுப்பு, 10வகுப்பு, 11வகுப்பு, 12வகுப்பு ப்ளஸ் 1, 2, 3, 4, 5. 10வகுப்பு பார்த்தீங்கன்னாவே 11, 12 அதுக்குள்ளே வந்து அடக்கமாயிடும். இருந்தாலும் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அது இல்லாமல் சில போயம்ஸ் இதெல்லாம் இருக்குது. போயம்ஸில் என்னென்ன வருது, என்னென்ன இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். லேட் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நமக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா, மற்ற கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் நடக்குது அப்படின்னா, இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக ரெண்டு மணி நேரம் கம்மி இல்லாமல் நடக்கும். ஸோ டெமோ சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியான நேரம் நடக்கும். பட் ரெகுலர் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைமிங் வந்து கூடிடும். இங்கிலீஷில் 30க்கு 30 அடிக்கணும். நம்ம சென்ட்ரலில் இது வரைக்கும் 30க்கு 30 அடித்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 13 பேரோ 14 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வரணும்னு சொல்கிறது என்னுடைய வாழ்த்துக்களுடன் கோரிக்கிறேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனௌன். இதனுடைய தெளிவான விளக்கங்கள் வந்து உங்களுடைய பெய்டு கிளாஸில் நடத்தப்படும். அதில் பாருங்களேன், ஒன் அண்ட் தே ஃபியூ இதெல்லாமே வந்தது இன்டெஃபினிட் ப்ரொனௌன். இந்த இன்டெஃபினிட் ப்ரொனௌன்னா என்னென்னா, த ப்ரொனௌன் தட் ரெஃபர்ஸ் டு பர்சன் ஆர் திங்ஸ் இன் அ ஜென்ரல் வே பட் டு நாட் ரெஃபர் டு எனி பர்சன் ஆர் திங் இன் பர்டிகுலர். குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. எப்படி கிடையாது? குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. குறிப்பிட்டு சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக அப்படி பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லக்கூடியதுதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இன்டெஃபினிட் பண்ணுவோம். இன்டெஃபினிட் அப்படின்னு சொன்னால் முடிவற்றது என்று தமிழாக்கத்தில் ஒரு விளக்கம் இருக்கிறது. அப்போ ஒன் ஹார்லி நோஸ் வாட் டு டூ. சரி, அப்போ இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஒன் ஹார்லி நோஸ், ஒருத்தனுக்கு தெரியுமையா என்ன பண்ணணும் அப்படின்னு. நன் ஆஃப் இஸ் ஒர்க், அப்போ இங்கே யார் என்று குறிப்பிடப்படவில்லை. சம் ஆர் பான் கிரேட், அப்போ அந்த சம் என்பது நீங்களும் வரலாம், அந்த சம்மில் வந்து நானும் வரலாம். அதைத்தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கம்பல்சரியாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி திங் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதுக்கு அடுத்து பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணணும். 7வது வகை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனௌன். ஈச் என்ற வார்த்தை, எய்தர் என்ற வார்த்தை, நெய்தர் என்ற வார்த்தை ஆர் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டி ப்ரொனௌன்ஸ். பட் தே ரெஃபர் டு த பர்சன் ஆர் திங் ஒன் அட் எ டைம். பாருங்க, பார்க்கும் பொழுது பன்மையாக தெரியும் ஆனால் ஒருமையை சொல்லும். நோட் பண்ணிக்கங்க சார், இது தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேனாலும் படிக்கலாம், பட் எங்கே படிக்கிறீங்கிறது நம்ம சென்ட்ரலில் வந்து நம்ம யாரும் கேட்குறது இல்லை. ஆனால் படிக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நம்ம எஸ்ஜிடிக்கு படித்ததில் எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லதான் சார் நம்ம சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்றைக்கி நான் நடத்துறதுல வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மார்க் வருவதற்கான பாசிட்டிவான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டாபிக் நம்ம நடத்துகிறோம்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சராசரி 30 மதிப்பெண்ணை நோக்கி நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அதை வந்து சராசரியாக என்ன பண்ணோம்னா
நம்ம 60 மார்க்குக்கு நம்ம பார்ப்போம் சார். நம்ம சென்ட்ரோடைய டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 மார்க்குக்கு பார்ப்போம். ஸோ தட் அந்த 60 மார்க்கை 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து ஆகணும். ஓகே தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ரொம்ப நம்ம வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டீங்க. இப்போ பார்க்கக்கூடிய 7வது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஈச் எய்தர் நெய்தர் இந்த வார்த்தைகளை வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன வார்த்தைனே தெரியாமல் நிறைய பேர் தடுமாறுவீங்க. இந்த 3 வார்த்தைகளும் ப்ரொனவுன் ஈச் எய்தர் நெய்தர் இதெல்லாம் வந்து ப்ரொனவுனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஈச் ஆஃப் த பாய்ஸ் இந்த வார்த்தையை கவனிங்க. இதுக்கு பேர் எரர் ஸ்பாட்டிங் என்று சொல்வார்கள் சார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எரர் ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த பாய்ஸை பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோமா, ஐயோ இது வந்து பன்மையாக இருக்குமே. இல்லை, இது ஒருமையை குறிக்கும். ஈச் ஆஃப் த பாய்ஸ் நெய்தர் ஆஃப் யூ கேன் கோ எய்தர் ஆஃப். அப்போ அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா? ஸோ இது டெமோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, உங்கள்கிட்ட இன்டராக்ஷன் நான் பண்ணலை. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள் ப்ரிப்போசிஷன். ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சொல். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நிலைச்சொல். நிலை என்றால் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, இந்த நிலைச்சொல் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துக்குவோம். அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகமானது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மேலே இருக்கலாம். அதாவது ஒரு டேபிள் எடுத்துக்குவோம், டேபிளுடைய மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், சரிங்களா? அது எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ அங்கு என்ன வார்த்தையை, அந்த நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்கிறது தான் சார் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், அண்டர், நியர், ஆன், ஓவர், பை, ஆஃப், ஃப்ரம். அப்போ இந்த ப்ரிப்போசிஷன் எத்தனை வகைப்படும் சார்? என்ன சார் ஒன்றுக்கும் இத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், உங்களுக்கு இருக்கு. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ஆஃப் 3 கைண்ட்ஸ். இந்த நிலைச்சொல்லானது 3 பிரிக்கப்படுகிறது. சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். ரைட், இதுதான் சார் நமக்கு வந்து பிரிக்கக்கூடியது. சிம்பிள் ப்ரிப்போசிஷன், சிம்பிள் ப்ரிப்போசிஷன். அப்போ சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட், பை, டவுன், ஃப்ரம், ஃபார், இன், நியர், ஆஃப், ஆஃப், ஆன், அவுட், ஓவர், த்ரூ, டில், டூ, அப், அண்டர், அப்பான், வித், எக்ஸெட்ரா, வித் எக்ஸெட்ரா. அப்போ இதை அனைத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு 2 பார்க்கணும். அப்போ அட் என்பது சிம்பிள் ப்ரிப்போசிஷன், ஆன் என்பது சிம்பிள் ப்ரிப்போசிஷன், அவுட் என்பது சிம்பிள் ப்ரிப்போசிஷன். இதை நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அக்கது காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் என்ன சார், இப்படி ஒரு வார்த்தை இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ 2 ப்ரிப்போசிஷன் சேர்ந்தது காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷனா? ரைட், நம்ம பார்ப்போம். கோடிங்க, காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு வித் ப்ரிப்போசிஷன் ஆஸ் எ ப்ரிஃபிக்ஸ் டு எ நவுன், அன் அட்ஜெக்டிவ், ஆர் அன் அட்வெர்ப். ஓகேங்களா? இதுதான் சார் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் சொல்கிறேன், கேளுங்க. Compound preposition, compound preposition are generally formed with preposition as a prefix. Sir, சொல்லுங்க சார். சார், டவுட் சார்.